ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சோபிஸ் கிச்சன். இன்றைக்கி சோபிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பனீர் மசாலா தான் பார்க்க போகிறீங்க. இந்த பனீர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க பார்த்துடலாம். ஒரு 4 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். எங்களுக்கு காரம் அதிகமாக, குட்டீஸ் சாப்பிட்றதுனால ஒரு 1/2 பச்சை மிளகாய் மட்டும் வாசனைக்காக போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளியை வந்து மேஷரில் போட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவையான மசாலாஸ் பார்த்துடலாம். மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர், வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் பொடி, கரம் மசாலா, கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி, மிளகு பொடியும் ஜீரகப்பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு வானலில் போட்டுக்கோங்க. கரண்ட் இல்லை, அதனால்தான் உங்களுக்கு அப்படி தெரியும். கரண்ட் இல்லாததுனால இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த லைட் வெளிச்சத்துலேயே சமைச்சிடலாம். வானலில் ஹீட் பண்ணிக்கோங்க. வானல் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நம்மளுக்கு தேவையான ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மசாலான்றதுனால கொஞ்சம் ஒரு 5 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இது கூடவே கொஞ்சோண்டு பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் போடும்போது அந்த பன்னீரும் பட்டரும் சேரும்போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பட்டை லவங்கம் கிராம்பெலாம் போட்டு தாளிக்கல, வெறும் ஜீரகம் போட்டு தான் தாளிக்க போகிறேன். இன்றைக்கி ஜீரகமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம இதை சாட்டேட் பண்ணிடலாம். ஜீரகமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம இந்த டிஷ்ஷை பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். மசாலாஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணாத, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் காஞ்சோடனே பட்டை லவங்கம் கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து வெறும் ஜீரகம் போட்டு தாளிக்க போகிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஜீரகம் கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுவோம். அடி பிடிச்சிக்கும். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயத்தை போட்டுடலாம். நம்ம வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு. ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இதுலேயே கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டாக மேஷ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். தக்காளி மேஷ் பண்ணி வச்சதை அப்படியே இது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, நீங்கள் வெஜ் புலாவ், வெஜ் ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரி பிரியாணி, வெஜ் பிரியாணி, வெஜ் புலாவ் இதெல்லாம் சாப்பிடும்போது, அது கூட வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு வெஜ் புலாவ் செஞ்சுருக்கேன். அதுக்காக சைட் டிஷ்க்காக நான் இன்னைக்கு வந்து பன்னீர் மசாலா செய்கிறேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா அரைச்சி ஊற்றி, நல்லா வதக்கி அரைச்சி ஊற்றி பண்ணுவாங்க. நான் வந்து நேரடியாகவே வெங்காயம் தக்காளி மட்டும் நல்லா இன்ச் பண்ணி போட்டிருக்கேன், நல்லா மேஷ் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளியோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
கரண்ட் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம மசாலாஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், வீட்டு குழம்பு மிளகாய் பொடி, மிளகு பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே இதில் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம். மசாலாஸ்லாம் நல்லா சுருண்டுடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது சால்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சால்ட் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம். காட்டுறேன் உங்களுக்கு கொதிக்க விட்டுட்டு. மேம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாஸ்லாம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். சூப்பராக நல்லா எண்ணெய்லாம் மேலே வந்துட்டு இருக்கு. நல்லா கொதிக்கட்டும். கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாஸ் ரெடி ஆகிடுச்சு. பேஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அந்த பனீர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். சூப்பராக இருக்கும். இந்த மசாலா ஃப்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பனீரை தனியாக ஆயில்லையோ இல்லை நெய்யிலையோ ஃப்ரை பண்ணி போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே போடுறேன். அப்படியே கலந்து விட்டுருங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மசாலா கூட நல்லா குக் ஆகட்டும். நீங்கள் இப்போ இதை கொதிச்சுட்டு வரும்போது நீங்கள் வந்து கேஷ்யூ பேஸ்ட் கூட ஊற்றலாம். இப்போ கரண்ட் இல்லாதனால நான் கேஷ்யூ பேஸ்ட் எதுவும் ஊற்றலை. கேஷ்யூ பேஸ்ட்டு ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது வேகிறதுக்கும் பனீர் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் போட்டாலும் சூப்பராக இருக்கும். அப்படியே பனீர் நல்லா வெந்துகிட்டே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தாபா ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த கஸ்தூரி மேத்தியை கையில் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அப்படியே வாசமாக இருக்கும், செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போதோ இல்லை புலாவ் கூட வச்சு சாப்பிடும்போதோ தேங்காய் பால் சாதத்து கூட சாப்பிடும்போது சூப்பராக ஒரு பனீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கலந்து விட்டு ஒரே ஒரு நிமிஷம் வச்சுட்டு இறக்கிட வேண்டிதான். சூப்பரான நம்மளுக்கு அப்படியே பாருங்கள் எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான தாபா ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி தழையை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நிறையா கொத்தமல்லி தழை இருந்தால் நிறையா போட்டுருங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கலந்து விட்டுருங்க. சூப்பரான
paneer masala nammalku ready aayiruchu idan correct consistency appadiye stove off pannidunga vera paathrathukku ipa transfer pannittu kaatren ungalku ipa na vera paathrathukku maatitan superana daba style paneer masala ready aayiruchu neengalum try panni paarenga supera irukku taste unno neenga fresh cream illana vandu cashew paste podumbodhu unno richa theriyum ungalku edhu cheyarna veettukku vandanga na idha senji kudukkumbodhu supera irukku nu solvanga kandipa try panni paarenga